அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஞானமலர்வு. ஸோ இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள ஸ்ட்ரைட்டவே எப்படி போகிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஞானமலர்வு சீரீஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் நம்ம புரிதல்னா என்ன அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கிட்டு, அந்த புரியறது வந்து எனக்கு வந்து நல்லா வேலை செய்யுது, அல்லது வந்து எனக்கு வந்து புரிஞ்சிச்சுங்கிறதே எனக்கு புரியுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஞான மலர்வு அல்லது வந்து கன்ஃபர்மேஷன் செஷன் அதனுடைய நோக்கமாக இருந்தது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நிறைய செஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுலேருந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஐ இன்வைட் யூ ஆல் ஒவ்வொருத்தராக வந்து புரிதல்னா இதுதான், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் புரிதல், அது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு இந்த ஞானமலர்வு செஷன்ல உள்ள நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல பார்த்துருப்போம் இல்லையா, அதுல இந்த பர்டிகுலர் கோணத்துல பார்க்கும்போது அல்லது அந்த இதுல புரிஞ்சுக்கும் போது எனக்கு அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்தது, அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்பா வந்து என்னன்னா, புரிதல்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு இந்த ஞானமலர்வு கன்ஃபர்மேஷன் செஷன்ல நம்ம பார்த்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ல இந்த ஆங்கிள் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அல்லது இது வந்து எனக்கு கொஞ்சம் அதிக கிளாரிட்டி கொடுத்துச்சு, ஸோ இப்போ வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க ப்ரீஃபா ஷார்ட்டா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட் வில் உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்குமே இது ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே அரவிந்த் வாங்க. ஹாய் மேம், குட் மார்னிங். சொல்லுங்க. ஸோ மேம், எனக்கு பிஃபோர் கோயிங் கெட்டிங் இன் டு த செஷன், ஸோ லாஸ்ட் வீக் ஆக்சுவலி நீங்க ஒரு க்வெஸ்சனோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அது ரிலேட்டடா எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும் மேம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஐ நோ தட் ஐ நோ தட் ஐ நோ, எனக்கு புரிஞ்சிருச்சுன்றது, அதாவது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது எனக்கு தெரியுது, அதை வந்து நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபியூ இன்ஸ்டன்சஸ்ல நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பத்தி நீங்க ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுன்றது எனக்கு தெரியுது, ஸோ அப்படின்ற அந்த ஹோல்ட வந்து நான் கையில எடுத்ததுனால எனக்கு இது கம்ப்ளீட்டா இந்த புரிதல்ன்றது ஏற்படுமா, இல்ல அது ஏற்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருமா அப்படின்றதுதான் என்னோட டவுட்டு. ஓகே அரவிந்த், இப்போ நீங்க அந்த டவுட் கிளாரிஃபை ஆனா உங்களுக்கு என்ன என்ன கிளாரிஃபை ஆகும்? ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்கேஸ் என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் யாராவது பக்கத்துல வந்தாங்கன்னா, எனக்கு வந்து மைண்ட்ல என்ன ஓடும் அப்படின்னா, ஓகே அவங்க வந்து இதை பத்தி கேட்பாங்க, அதை பத்தி கேட்பாங்க, ஸோ இதை பத்தி நீ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இரு, இதை பத்தின டீடைல்ஸ் வந்து அவங்க கேட்டா டக்குன்னு சொல்ற மாதிரி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நான் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கும் தாட்ஸ். ஸோ அப்போ வந்து நான் டக்குன்னு என்ன அறியாமலே ஒரு விதமான ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு இது வந்து எனக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு வந்து, எனக்கு இப்போ வந்து இந்த புரிதல்ன்றது என்னன்னு தெரியுது. ஸோ அப்ப நீ தான் புரிஞ்சுக்கிட்டல, ஓகே நீ தான் இது என்னன்றது புரிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ ஏன் போட்டு இதை இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து என் மைண்ட்ல ஓடும். ஸோ அப்ப எனக்கு இதோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகுது, அதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி எடுத்துக்கலாமா, இது கரெக்டான அப்ரோச்சா இது? ஓகே, இப்போ நீங்க நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வரும்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி வருது, செல்ஃப் ஒரு மாதிரி கான்சியஸ் ஆயிடுறீங்க. கரெக்ட். கான்சியஸ் ஆகும் பொழுது நம்ம கான்சியஸ் ஆகுறோங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கு உங்களுக்கு, அது தெரியுது உங்களுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்களே அதுக்குள்ள உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டு திருவிளையாடல் மாதிரி நீங்களே ஒரு பதிலும் சொல்லிக்கிறீங்க. ஓ நமக்கு தான் இது புரிஞ்சிடுச்சு இல்ல, அப்போ இது இது இத பத்தி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அப்போ ஓகே அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. கரெக்ட். சோ இப்போ இதுதான் உறுதியா அப்படின்றதுதான் உங்க கேள்வி, கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஆமா. ஓகே, சோ இதுதான் உறுதியா அதுதான் உறுதியா அப்படிங்கறது எதுவுமே தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு அந்த ஆங்ஷியஸ் ஆகுது, அப்போ நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோமே. இப்ப நீங்க இருக்கிறத வந்து தப்புன்னு சொல்லல, இப்ப ஓகே. நம்ம
நமக்கு ஆங்ஷியஸ் ஆகுது, அப்ப நம்மளே வந்து அது ஒரு வாய்ஸ் சொல்லுது, ஏய் இப்படிதானே இருக்கும், தட்ஸ் ஓகே அப்படிங்கும் போது அது உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது, அல்லது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுதாங்கிற ஒரு ஞாபகம் படுத்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஓகே, இப்போ இதவே வந்து நீங்க இந்த புரிதல் இப்படின்னா இப்படிதான் இருக்கும், இது வந்து தாட்டு, நம்ம வந்து இத நம்ம கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் டயலாக் எல்லாம் எதுவுமே வந்து நீங்க தூக்கி சமக்கணும்ன்ற தேவையே இல்லை. ஓகே நீங்க அப்படியே விட்டுறலாம். சோ உங்களுக்கு ஓகே இப்படிக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு வாட்டியும் இதை ஏதோ ஒரு டெக்னிக் மாதிரி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் ஆகுது, ரிசல்ட் வருது அப்படிங்கிற ப்ராசஸ் நீங்க வந்து ஓனர்ஷிப் எடுக்க வேண்டாம். ஓகே ஓகே அப்படியே அது ரிசால்வ் ஆகும். இப்போதைக்கு அது ஒரு வாய்ஸ் கேக்குது, அதுவே சொல்லுது, அப்புறம் சமாதானம் ஆயிக்குது, தட் இஸ் ஓகே. அது அது ஓகே, அது ஓகே கம்ப்ளீட்டா அது இட்ஸ் 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 ஓகே, இட்ஸ் நார்மல். அதுவுமே போக போக என்ன ஆயிடும்னா, நீங்க இத ஒரு வேலையா எடுத்துக்க வேண்டாங்கிற முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்க வேலையா இருக்காது, ஓகே அதுவே ஓகே அதுவே சரி பண்ணிக்கும். ஸோ அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அது பண்ணோம், பட் நீங்க அடுத்து வந்து நீங்க உங்க மானிட்டர்ல உள்ள வேலைக்கு போயிடும் உங்க அட்டென்ஷன். ஓகே நீங்க ஆக்சுவலி இதோட ஆன்சரும் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தீங்க. நீங்க ஒருத்தர் அவர் நேம் மறந்துட்டேன், அவர் கொஸ்டின் பண்ணப்ப. ஸோ இதை நீங்க ஒரு டெக்னிக் மாதிரி யூஸ் பண்றீங்களா, இல்ல அது வந்து தன்னால அது வந்து இதாகுதா, அது அந்த ஹாப்பனிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணுமா மேம், இல்ல அது இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னு நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. ஒரு ஓ நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது அது அதாவது என் ரிசல்ட் இப்படிதான் வரணும்னு உங்களை அப்படி இப்படி ஷேப் பண்ணி அங்க கொண்டு போய் அதை கொண்டு போய் அப்படி ஃபிக்ஸ் பண்றது நம்ம வேலை கிடையாது, அது நமக்கு ஓகே தேவை கிடையாது அப்படின்னா அதுவும் ஏதோ ஒரு விதமான முயற்சி வேலை தான். ஓகே ஓகே மேம் பட் அதனோட தன்மை வந்து நம்ம தலையிடாமலே அது புரிதலே வேலை செய்யுங்கிற ஒரு உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல, அதைத்தான் நாங்க அதைத்தான் சொல்றோம். ஓகே ஓகே அப்படி ஒண்ணு இருக்கு, அது நமக்கு புரிதலே அங்க வேலை செய்யும். பட் இப்போதைக்கு அதனால நம்ம தப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஓகே அது அது எப்படி அதுவா அதுவே தன்னைத்தானே அது ஒரு இது பண்ணி கொண்டு வந்துக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ஓகே நம்பிக்கையின் பேர்லயோ அல்லது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இவ்வளவுதான் மேட்ருன்னு, சரி இனிமே அது அதோட வேலை, எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி புரிதலே வேலை செய்ய வேண்டியதெல்லாம் அது அதோட வேலை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்க உங்களுடைய அட்டென்ஷன் வந்து எதுல இருக்கோ அது பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி தேர்ஃபோர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. ஓகே இத இப்ப வந்து நம்ம இப்ப நார்மலா நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல இப்ப நான் ஒரு கார் டிரைவ் பண்ண கத்துக்கிறேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல. சோ இப்ப நான் கார் டிரைவ் பண்ண கத்துக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும், எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, சோ இவ்வளவு ஸ்பீடா போக கூடாது அப்படின்றது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல நான் வந்து என் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தாலும் சரி நான் பாட்டு கார் வந்து ஓடிட்டு போயிட்டு இருப்பேன். சோ இது இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாமா மேம் இதை? இப்போ மைண்ட்ல இப்படி இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது தானே உங்களோட அடிப்படையான கேள்வியா இருக்கு. ஆமா ஆமா மைண்ட்ல எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்கிறது தான் இந்த புரிதல். ஓகே 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 மேம் நீங்க ஷூர் காரை சரியா ஓட்டணும். இப்ப ஹைவேல போறீங்க, காலியா இருக்குன்னா கொஞ்சம் அழுத்தி வேகமா போங்க, உங்களுக்கு அது இதுவா இருந்ததுன்னா. இல்ல அந்த இடத்துல என்ன தேவைப்படுதோ, நீங்க ஒரே அங்க கூட்டமா இருக்கு அல்லது ஸ்லோவா போகணும், இல்ல உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியா இருக்கு அப்படிங்கும் போது மெதுவா தான் நீங்க போவீங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஆன்சர் கிடையாது, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைனமிக்கா நம்மள வந்து நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப குறைவா எடை போட்டுட்டு இப்படினா இது இப்படினா இதுன்னு நம்ம எல்லா ஆன்சரையும் சேகரிச்சுக்கிட்டு அப்புறமே வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், அப்படியெல்லாம் இல்ல. ஃப்ரீயா விடுங்க, அந்தந்த சிச்சுவேஷன் அதுவே அன்ஃபோல்ட் ஆகும், அப்பதான் அது கரெக்டாகவும் இருக்கும் ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். ஓகே மேம் ஷூர் தேங்க்யூ. ஆ தேங்க்யூ.
ஸோ இது வந்து ஒரு ஃபீட்பேக் செஷன் அந்த மாதிரி இல்லை. நம் ஒவ்வொருத்தவங்க ஆங்கிளில் உங்களுக்கு இது இந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு ஒரு ஜன்னலை திறந்தது, ஒரு கதவை திறந்தது, ஒரு விதமான ஒரு புரிதல் வந்து உறுதியானது, இந்த ஆங்கிளில் பார்த்தது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அது உங்களுக்கும் இன்னும் உறுதியாகும், அடுத்தவங்களுக்கும் அது வந்து இன்னும் நிறையா ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தனசேகரன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த புரிதலுடைய ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, மனசுல ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு அந்த மனசுலயே போய் நான் சரியில்லையோ, அது சரிப்படுமோ, என் அறிவை கொண்டு வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஆனா இப்போ அந்த ஜூம் மீட்டிங் ஒன்றும் ஐயா கேம்ப் அட்டன் பண்ணல, ஆனா ஐயாவை போய் நேர்ல போய் சந்திச்சுட்டு இருந்தேன். யூடியூப்ல அவருடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், அதாவது மனசுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை கம்மியான மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அதனால எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சி, அதாவது என்ன மகிழ்ச்சிங்கிறத இயல்பு தன்மைக்கு நம்ம வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்லையே, ரொம்ப ஒன்று ஒரு சிம்பிளா இருக்கிற வேலையெல்லாம் வெளியே தான் செய்யணும், நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வேலையை மட்டும் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பா செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு உள் உணர்வு வந்து ரொம்ப ஒரு எந்தோசிஸ்டமா இருக்கு. சரி, இதுதான் ஷேர் பண்ணலான்ட்டு ஓபன் பண்ணி. தேங்க்யூ. நன்றி தனசேகர். ராணி கம்ப்யூட்டர் சொல்லுங்க, மதுரை. ராணி கம்ப்யூட்டர் அவங்க வர்ற டைம் ஆகுதுன்னா கிருஷ்ணன் ஈரோடு, அவன் கிருஷ்ணன் சார் அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. மேடம் மேடம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதாவதுங்க, நான் பொறுத்தளவு நான் கிருஷ்ணன் சார், உங்க வாய்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் நீ கொஞ்சம் டெவலப், நீ இன்னொன்னா மாறு, நீ இருக்கிற இடம் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதனால மனசுல எப்பவுமே வந்து இருக்கிறத நாம வந்து அலட்சியப்படுத்திட்டு இல்லாத ஒண்ணுல கனவுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அதுதான் ரியாலிட்டியா இருந்ததுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கிற இடம் சரியில்லைன்னு எல்லா குருவுமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஐயா மட்டும்தான், நீ இருக்கிற இடம் தான் கரெக்டு, நீ இப்ப உங்க கையில இட்லி இருக்குதுன்னா நீ பிரியாணி சாப்பிட முடியாது. திங்க் பண்ணால நீ பிரியாணி சாப்பிட்டுதான் நினைச்சா அந்த டேஸ்ட் கிடைக்காது. இருக்கிறதையே திருப்தியா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லதுன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, புறத்துல வந்து அதனால இன்னொன்னா மாறுனா புறத்துலயுமே வந்து ரிசல்ட் மேல அட்டாச் ஆயிடுவோம், அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. எண்ட் ரிசல்ட்டை வந்து நீங்க வந்து அட்டாச் ஆகுங்க, அதை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி புறத்திலையும் பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா மனசு வந்து இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையில விட்டு அங்கு இன்னொன்னுக்கு தாவிட்டு இருந்ததுங்க. இப்ப அதெல்லாம் இல்லாத செய்யற வேலையில, புறத்தை பொறுத்தளவு செய்யற வேலையில கவனத்தை செலுத்த முடியுது, அகத்தை பொறுத்தளவு எல்லாமே ரைட் ஓகே எப்படி வந்தாலும் சரின்னு போக முடியுது. அந்த இன்னொன்னா மாறுங்கிற அந்த இது இருந்ததுனாவே அகத்துல அது போராட்டத்தை ஏற்படுத்திடுதுங்க. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க ரெகுலரா ஞான மலர்வு இந்த கன்ஃபர்மேஷன் செஷன் அட்டெண்ட் பண்றீங்க, ஸோ உங்களுக்கு இந்த செஷன்ல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ல, இந்த பர்டிகுலர் ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஒரு ஒரு வியூ பாயிண்ட்ல, ஓ இது இப்படிதானே அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிளாரிஃபை ஆச்சா? அதாங்க, மத்த ஒருத்தர் வந்து என்னங்கிறாரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி நம்மளை அடக்கி வச்சிருந்தாரு. இன்னொருத்தர் அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாரு.
நாம் எதுன்னு இவங்களுக்குள்ளேயே முரண்பாடு அதிகமாக இருந்தது. நாம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது இருந்ததுங்க. இன்னொருத்தர் என்னங்கிறாரு, நீ யூனிவர்ஸினுடைய லாவில் அத்தனையும் 9 லாவ் இருக்குது, அத்தனையும் நீ வந்து என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், நீ உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடச்சிருன்றாங்க. அப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்த இதில் வந்து இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குதுங்க. செயல் மட்டும் நாம் இருக்கிறது வந்து இருக்கிற இடம் கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. இன்னொன்னா அவ்வளவுதான். மாறணும், மாற வேண்டிய அவசியம் இல்லை. நான் காக்கானா காக்கா ஒத்துக்கணும், நான் ஓகே, கழுகாக இருக்க முயற்சி புறத்துல பண்ணலாம், ஆனா இருக்கிறத நாம் ஒத்துட்டா தான் அடுத்த ஸ்டேஜ் நகர முடியும்னு புரிஞ்சுது. சரிங்க சார். இப்போ நீங்க ஆசையை பத்தி சொன்னீங்க, சோ கிருஷ்ணன் சாருக்கு இப்ப ஆசையை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஆசைனா நாம் வந்து ஒரு 50-50 செயல் நடக்குங்க. நாம் 50% என்ன, 50% வந்து நாம் ஃபுல்லா கான்சியன்ஸா நாம் புறத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்றது வந்து 50% நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா முழுமையா நாம் ஒர்க் பண்ணி செயல்பட்டாது ஆகணும் அப்படிங்கறது எனக்கு தெரியுது. புறத்தை இல்லைங்க, பொறுத்தளவு அகத்த அது ஆசைப்படுற, இப்ப நீங்க ஆசை வச்சுக்கலாமா வேண்டாமா, என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? ஆசையில் நகரவே முடியாதுங்களா, ஒரு இன்ச்சும் கூட மூவ் ஆக முடியாது. ஆசை வச்சுக்கலாம், ஆனா ஆசை மேல அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. ஓகே, அது அப்போ எனக்கு ஒரு நோக்கமா வச்சுட்டு இப்போ 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 ஒரு எண் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் இங்கிருந்து நம்பியிலிருந்து கோபி போகணும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோட்லையும் போகலாம் சுத்தியும் போகலாம். நாம் சுத்தி போகாத ஸ்ட்ரெயிட் ரோட்டு அந்த கோபிங்கிறதையவே நாம இங்கேயே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நாம போய்த்தான் ஆகணும், ஏதோ ஒரு வைக்கல் எடுத்துட்டு போய்த்தான் ஆகணும். போகையில இருக்கிறதையும் ரசிச்சுட்டு போகணும். இது என்ன மேல இந்த இயற்கையுமே ரசிச்சுட்டு ரோட்டையும் பார்த்து கவனமா போகணும் அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சது. அந்த சரிங்க. எண்டு அந்த டெஸ்டினேஷன் ஆ, சொல்லுங்க மேம். இப்போ நான் என்ன கேட்க டெஸ்டினேஷன்லயே நம்ம வந்தேன்னா, கவனம் உங்களுக்கு முழுசு என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ உங்களுக்கு மனசு அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வச்சுக்கலாமா, அட்டாச்மெண்ட் இல்லாம? மனசு அமைதியா இருக்கும். கிருஷ்ணன் அவங்க டிராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஓகே, அவங்க திருப்பி ஜாயின் பண்ற அதுக்கப்புறம் இப்ப அவங்க வந்து ஆசையை பத்தி சொன்னாங்க. சோ எதுல வந்து ஆசை அட்டாச்மெண்டோட அட்டாச்மெண்ட் இல்லாம வச்சுக்கிட்டா ஓகே அப்படின்னா, அது எங்க அவங்க மீன் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. எனிவே அவர் லைன்ல இல்ல. சோ ராணி, இப்ப பேச முடியுதா? நீங்க பேச முடியுமா? கேக்குதாங்க? ஆ ஓகே, கேக்குது, சொல்லுங்க. ஓகே. ஜூலை மாசம் அட்டன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். எனக்கு எல்லாமே புரியுது, ஏதாவது அகத்துல பார்க்கக்கூடாது புறத்துலதான் பார்க்கணும் அப்படின்றது. நிறைய பேருக்கு அட்வைஸும் கூட சொல்றேன், ஆனா நான் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா சரி, என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் அப்படியே சோர்ந்து போயதா இருக்கு, நாளைக்கு என்னமோ அப்படின்ற ஒரு மாதிரியே இருக்கு. இன்னும் ஒர்க்ல எல்லாம் ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் பண்ணவும் முடியல, நிறைய நினைச்சு நினைச்சு ஒரு மாதிரி இதா இருக்கு. என்ன மேடம் பண்ணலாம் நீங்க கரெக்டான? நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு. சோ நீங்க இப்போதைக்கு வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வமா ஆசையா கூட நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், அதை நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா அதுவே திருப்பி கில்ட்டி கான்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளே இப்படி இருக்கோம், நம்ம எதுக்கு அது அடுத்தவங்களுக்கு பேச? நினைக்கிறது ஒரு கிளாயன்ட் சொல்றாங்க, அப்ப நம்ம வாழ்க்கையில இதுவும் நடக்குது, அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சோ மாதிரி இப்போ கில்ட்டா தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறீங்க, என்ன புரிஞ்சுது? அகத்துல இல்ல உள்ளுக்குள்ள எதுவும் பார்க்க வேணாம், வேலை வெளியே தான் பார்க்கணும் அப்படின்றது புரியுது. இதுக்கு என்ன ரீசனு, லாஸ்ட் டைம் பேசினேன் இப்ப 4ஆம் தேதி ஒரு அமௌண்ட் கட்டுறா இருந்தேன், இன்னைக்கு அப்படியே சொல்றதா 1 நாள் தானே இருக்கு அப்படின்ற முதல்ல அப்படிதான் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கேன். இப்ப எனக்கு அது புரிஞ்சிருச்சு, ஓகே நாளைக்கு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு என்னென்ன கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற யோசித்து அதெல்லாம் போயிருந்தேன்.
பர்சனல் விஷயத்துல வர்றப்போ ரொம்ப இன்னும் ஒரு மாதிரியா தான் இருக்கு, ஊத்தலாவே இருக்குது, ஒரு நிம்மதியாவே இல்லை, டல்லாவே இருக்க மாதிரி இருக்கு. நீங்க நிம்மதியா இல்ல டல்லா இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு மனநிலைமையோட ஒரு பேரு தானே. ஆமா, அது எப்படி சால்வ் பண்றது? நம்ம மனசுல உள்ள நிலைமைய மாத்த நம்மளால முடியுமா? முடியாது, உள்ளுக்குள்ள இது பண்ண முடியாமா? அப்போ நம்ம உள்ள என்ன நடக்குது. ஒரு, நீங்க வந்து எல்லாரும் உள்ள ஒண்ணு படக்கூடியது வெளியதான், உள்ள ஒண்ணு படக்கூடியது வெளியதான், இது வந்து ஏதோ ஒரு ஒரு 2 2 4 4 2 8 மாதிரி கிடையாது. இது ஃபேக்ட் தான், பட் அது வந்து நம்மளுக்குள்ள அது அப்படிதான், அது அதை சரியா வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து உள்ள வேலை இல்லைங்கிறதோட அர்த்தமே என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா நல்லா இருக்கு, ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. அப்போ ஹலோ. இருக்கிற ஒரு ஒரு மனசு நிலைமையில அன்னைக்கு அப்ப உள்ள ஸ்டேட் வந்து உங்களுக்கு அது பிடிக்கல, அப்ப பிடிக்கலங்கும் போது அதை முன்னேறோம், அப்ப அதுக்கு பதிலா வேற ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல டல்லா இருக்கிறது பதிலா கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்கா இருந்தா நல்லா இருக்கும், எக்ஸைட்டடா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் உங்க கேள்வி. நம்ம என்ன சொல்றோம், நீங்க நீங்க வந்து நிழல வந்து எச்சி தொட்டு அழிச்சிட்டே இருக்க வேண்டாம், அது எனிவே நிழல் தான். நீங்க அங்க அது அப்படி வர்றது வந்து ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், அது அது ஒரு நிழல் தான். ஸோ நீங்க அந்த அந்த டல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, இப்ப ஏதோ ஒரு செயல் வந்து மேபி ஒரு சரியா நடந்திருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்காதா இருக்கும். அப்போ ஆமா வேற ஆமா. எதையோ சுட்டி காட்டுது, அப்ப அங்க போயிடுங்க. நீங்க எப்படிங்களா இப்ப அங்கன்னா ஃபார் இன்னைக்கு எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து தெரியல நீங்க என்ன ஏஜ்னா, இப்ப சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப வீட்டுல சண்டை போட்டுட்டு ஏதோ ஆபீஸ் போயிட்டீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்குது, அதே ஞாபகமா இருக்குது. சோ இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனோட ரியாக்ஷனா உங்க மனசு வந்து ஒரு டல்னஸ் காமிக்குது அல்லது ஒரு சேட்னஸ் காமிக்குது. இப்போ உங்களுக்கு அந்த சேட்னஸ்ல இருந்து வெளியில வரணுங்கிற பொறுப்பு எடுத்துக்கவே தேவையில்லை. நீங்க போய் அந்த பர்டிகுலர் நபர் கூட அந்த கான்ஃபிளிக்ட, அந்த எதிர்மறையான விஷயத்த உட்கார்ந்து பேசி சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் மனசுல, அதுவே ரிசால்வ் ஆயிடும். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஏதோ ஒண்ணு நடக்குது அதுல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஃபீட்பேக் தான் நம்ம மனசு காமிக்கிறது. நம்ம என்ன நினைச்சிடறோமோ, நம்மள மனசு வந்து வச்சு செய்யுது அப்படின்னு நினைச்சிட்டு, ஓ இப்ப வந்து எனக்கு இப்படியே கொடுக்குது, அப்ப இது வேண்டாம், வேற ஒண்ணு வேணும், வேற ஒண்ணு வேணும்னு இந்த மனச கையில எடுத்து சரி பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு இப்ப நீங்க மனசு சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் அது செஞ்சு முடிக்கிற காரியமே இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியே இல்லைல்ல. அப்போ அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ உண்மையிலே புரியுது அப்படின்னா என்னன்னா, ஆமா டல்லா இருக்கு மனசு, சரி அது அதை நம்ம மாத்த முடியாது, ஆனா இது எதனால வந்திருக்குன்னு மேபி யோசிக்கலாம். அதுல நம்மளுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கு, நம்ம அதை செயலை மாத்த முடியும்னா நம்ம போய் ஏதாவது சரி பண்ணலாம், இல்ல அங்கேயுமே ஒண்ணும் பண்ண முடியாது, அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இப்ப ஒன்னும் இல்ல, நீங்க ஒரு டூர் போறீங்க, கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஹோல் ஃபேமிலி பிக்சர் அந்த கேமரால இருக்கு, அது எக்ஸ்பென்சிவ் கேமரா. இப்ப பிரிட்ஜ் மேல போகும்போது அந்த கேமராவே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? உங்க உங்க மெமரிஸ் போயிடுச்சு, பிளஸ் அந்த பைசா போட்டு வாங்கின கேமரா போயிடுச்சு, இனிமேலும் எடுக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை திருப்பி சரி ஓகே அப்ப போய் அதை போய் அதை எடுக்க முடியுமா? மேல பிரிட்ஜ்ல இருந்து கீழே போட்டுட்டீங்க நீங்க வாட்டர் ஃபால்ஸ்ல, அதை போய் எடுக்க முடியுமா? செயலும் கிடையாது. அப்போ நம்ம நம்ம ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து, ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு வந்த அந்த எனக்கு அந்த கோபமோ ஒரு சோகமோ வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்.
அப்போ அதை நினைக்க கூடாதுன்னு கூட நம்ம சொல்ல வரல, அது அப்படித்தானே இருக்கும், நம்ம அதை மாத்த முடியாது. ஸோ நம்ம ஓகே போட்டுட்டோம், சரி ஓகே இனி நெக்ஸ்ட் டைம் வந்து மேபி கழுத்துல போட்டுட்டு யூஸ் பண்ணணும் போல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம், ஏதோ ஒண்ணு அது அது அதுக்கு அடுத்து உள்ள செயலுக்கு போயிடுறோம் இல்லையா, போகணும். பிகாஸ் அதை பத்தியே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அந்த டூர்ல இன்னும் 2 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க இன்னும் 2 நாள் நீங்க அவ்வளவு செலவு பண்ணி அங்க போய் அந்த 2 நாளும் பெத்தட்டிக்கா இருக்கும், அந்த ரெண்டு மீதி 2 நாள் உங்களால என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா. பட் அதுக்காக சோகமா இல்லாம இருக்குமா? கண்டிப்பா அப்செட்டா தான் இருக்கும், சே இவ்வளவு கேர்லெஸ்ஸா அதை போட்டுட்டமே அப்படின்ற மாதிரி. சோ நம்ம உணர்வுகளை சரி பண்ண நமக்கு வேலை இல்லை, நமக்கு தேவையில்லைங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்க போயிட்டாங்கன்னு தெரியல அவங்க. ஹலோ மேடம், சாரி லைன் கட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹலோ வீடியோ உங்க சொல்லுங்க சார். ஹலோ ஆ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க, யார் பேசுறீங்கன்னு தெரியல. கிருபா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஹலோ 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 கேக்குதா? ஹலோ ஆ சொல்லுங்க. சார், சாரி மேடம், இந்த நெட் கட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம், ஆ ஹலோ சொல்லுங்க. மேடம். மேடம் அந்த போன செஷன் அட்டன் பண்ண மேடம், அந்த டெக்னிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், தாட்ஸை வந்து பிக்கப் பண்ணி திங்கிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது அந்த மாதிரி அந்த டெக்னிக் விட்டுட்டேன். விட்டுட்டு அது மனசு வந்து ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு தான் பட்டனா பார்த்துட்டு இருக்கு. அடுத்த டெக்னிக் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா சரி எதுவுமே வந்து பிக்கப் பண்ண வேணாம், சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, சும்மா இரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து மனசுல அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படியே சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு சும்மாருனா இப்போ வந்து மறுபடியும் சும்மா இருக்கிற வார்த்தையே ஒரு பெரிய இப்போ மனசுக்குள்ள இப்ப பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அதாவது ஏதோ ஒரு தாட்ஸ் வருது, சரி தேவையில்லாத தாட்ஸ், சும்மா இருக்கணும் அப்படின்னு நான் மறுபடியும் இன்னொரு டெக்னிக்ஸ் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மறுபடியும் வேற ஒரு டெக்னிக்ஸ் அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்புறம் மனசையே வந்து பார்க்க வேணாம், அதாவது உள்ள இருக்கிற மனசை பார்க்க வேணாம், வெளியில மட்டும் புரட்சிகள் மட்டும் செஞ்சிடணும், உள்ள மனசை பார்க்கக்கூடாது 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 பார்க்கக்கூடாது, அது ஒரு டெக்னிக்காகவே ஆயிடுச்சு. இப்படி எது யூஸ் பண்ணாலுமே ஒரு ஒரு டெக்னிக் 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 டெக்னிக்லயே போயிட்டு இருக்கனால. ஸோ இப்போ என்னதான் பிரச்சனை? அதான் அதான் மேடம், ஓ ஒரு டெக்னிக். அது நீங்க பாக்குறீங்கல்ல, மேடம் ஆமாம் மேடம் அது வந்து நூடுல்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்க அத ஆமாம் பாருங்க, உங்களுக்கு வேற ஆமாம் மேடம் அத பாருங்க. அது அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து இது எல்லாமே ஏன் பண்றீங்க அப்படின்னா, எதையோ ஒண்ணு பண்ணி எதையோ ஒண்ணு அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் உங்களோட இதுவா இருக்கு, கரெக்டா? எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேடம் எஸ் மேடம் அதுதான் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நூடுல்ஸ் ஆயாச்சு, ஆனதுக்கப்புறம் சரி ஒன்றுமே புரியல, சரி விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் ஃபாலோ பண்றீங்க, ஆமாம் ஆமாம் அது விட்டு வெளியே போகிறதுமே ஒரு டெக்னிக் தான். அப்புறம் பின்னாடி தான் முடிஞ்சு விட்டு எல்லாமே வெளியே உள்ளே வந்துடக்கூடாது. மனிதனுடைய நேச்சரே அப்படிதான். இப்போ முரண்பாடு தான் பிரச்சனை அப்படின்னா, முரண்பாட்டோடயே முரண்படுறது, எஸ் அப்புறம் மேம் முரண்பாட்டோட முரண்படுறது தான் பிரச்சனை அப்படின்னா, அதுவே பண்ணாம எப்படி இருக்கிறது? அப்போ எஸ் மேம் சும்மா இருக்கிறது தான் வந்து அதுக்கு வழினா, அப்ப சும்மா எப்படி இருக்கிறது? அப்போ எல்லாத்தையுமே ஹவு டு அப்படிங்கிற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி பண்றது வந்து புறத்துல நம்ம பழகி பழகி நம்ம மனசுலயும் போய் அது மாதிரி பண்ண ட்ரை பண்றோம். எஸ் மேம் எஸ் மேம் அப்புறம் தான் இப்போ அப்போ தான் இன்னைக்கு தான் வந்து இந்த சூனிய பிரகாவம்னு சொல்லிட்டு ஒரு PDF புக்கு கிடைச்சது மேடம். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஐயா கூட எப்படி வந்து
அதாவது ஒரு டிராவல் எப்படி அவர் எப்படி பழகாரு அப்படின்னு சொல்லி மாதிரி அவர் ஒரு ஞானிகள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவர் அப்படி இல்லை. அதாவது எல்லாத்துக்குமே கோபம் வரும், எல்லாத்துக்குமே சந்தோஷம் வரும், எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து சும்மா இருக்கிற ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வந்து அது வந்து இயற்கையாகவே விடுறதில்ல. ஸோ அது இயற்கையாக விடாமல் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து மன அமைதியாக்க, இல்லை ஒரு மனமற்ற நிலைக்கு ஏதோ ஒன்று ஒரு டார்கெட்டை வச்சு அதே பண்ணிட்டு இருக்கனால தான், அது இயற்கையை விடாதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு தான் ஜஸ்ட்டு ஒரு புரிதல் வந்திருக்கு. அது புரிதல் தான் நினைக்கிறேங்க மேடம். அது என்ன இருந்தாலும் சரி, இப்போ காதில் வந்து ஏதோ ஒரு சந்தோஷமான இது இருந்தாலும் சரி, ஒரு தேவையில்லாத இறைச்சல் வந்தாலும் சரி, காதில் இப்படி தான் விடதான் செய்யும். அது இது கேட்கக்கூடாது, கேட்கலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனசுல இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அது அதை சொல்லிக்கிட்டு இருக்கு உள்ள வந்து இந்த மாதிரி இது நல்லது இது கெட்டதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. அது நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுச்சல்களை ஏதாவது யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, அது அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இயற்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்திருக்கு மேடம். அந்த புக்கு ஒரு பாய் தான் படிச்சிருக்கேன், ஸோ அப்படியே லைட்டாக வந்திருக்கு. அதான் ஓகே குட் தேங்க்ஸ். ஓகே கிருபா எஸ் மேடம். ஆ நான் தான் மேடம், நான் மேடம் பேசுகிறேன். யாரு இப்போ நான் தான் மேடம் பேசுனேன், கிருபா. யா ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே. வீவோ தேங்க் யூ ஒரு ரியல்மி ஏன் வந்து ரியல்மி இந்த மாதிரி பேர் பேரை மாத்துங்க. ஓகே ரியல்மி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் மேம். ஆ சொல்லுங்கம்மா. ஹலோ கேக்குதுங்களா? ஆ மேம் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மேம் கேள்வி கேட்டிருந்தீங்க? இப்ப நம்ம இந்த மாதிரி செஷன் எடுக்கிறது எவ்வளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தீங்களா? உங்களுக்கு என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க. இல்லைங்கண்ணா அதுதான் மேம் நிறைய சொல்லுது மேம். ஸோ அதனால தான் மேம் இப்ப பகவத் மிஷனுக்கு நம்ம இது ஞான முகாம் அட்டன் பண்ண போறோம் இல்லைங்க மேம். அப்ப வந்து நம்மளுக்கு சும்மா ஃபர்ஸ்ட் டைம் ஓ இதெல்லாம் இருக்கு நம்ம மைண்டு இப்படிதான் யோசிக்கும் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம் மேம். ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுனால தான் மேம் எங்களுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி இருக்கும் அப்படின்ற ரியாலிட்டியே புரிய வருது. ரொம்ப நிறைய அங்க கத்துக்கிட்டதை விட உங்க கிளாஸ்ல தான் மேம் நிறைய ரியலா கத்துக்கிறோம். இப்போ ஒரு படத்தை மெயின் பிக்சர் இப்பதான் மேம் பார்க்க முடியுது, ஏன்னா ஒவ்வொரு டைம்மே நீங்க ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நீங்க கிளியரா சொல்றீங்க. அங்க விட இங்க இன்னும் நல்லாவே எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஓ மனுஷனே இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு மட்டும் இல்ல, நாம மட்டும் இப்படி திங்க் பண்ணல, பொதுவா எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கு, இது வந்து சகஜமானது ஒண்ணுதான். ஓ நாம அதை ஹேண்டில் பண்றதுதான் எப்படி அப்ப ஹேண்டிலே ஆக்சுவலா பண்ணக்கூடாதுன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். அதனாலயே உங்களுக்கு உங்க இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் மண்டே மண்டே. காலையில எந்திரிச்சதுமே நம்மளுக்கு அது ஒரு இந்த காலையிலயே நம்மளுக்கு அது ஒரு ஒரு மாதிரி ஓ இதெல்லாம் வந்துச்சு இல்ல இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரீதிங்க், திரும்ப அதை பத்தி யோசிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அது இவர் ஜீவமணி சார் பேசுன மாதிரி சொல்லுவாங்க, அதுமே ஒரு தாட்டு தான். நீங்க தூக்கத்துல இருக்கிற வர தாட்டு தான் அது. இது எப்படி நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது தாட்டு வருதோ அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது அது தாட்டு தான் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. அது அது அப்படிதானா மேம் இல்ல அதை பத்தி அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாங்களா? இல்ல இப்போ என்ன மாதிரி கான்செப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னது அத திருப்பி சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது நம்ம நம்ம கோத்ரூ பண்றோம் இல்லையா இந்த ப்ராப்ளம்லாம், முதல்ல வந்து பர்சனல் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம மனசு வந்து நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது.
நம்ம ஈவன் புறப்பிரச்சனை கூட நம்ம நினைப்போம், இப்போ அப்படியே உலகத்திலே என்ன மாதிரி கஷ்டப்படுறது ஒருத்தவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் நம்ம நினைப்போம். பட் நம்மளோட எந்த ப்ராப்ளமுமே நம்ம பர்சனல் ப்ராப்ளமா இல்ல அப்படிங்கிற புரிதல் வந்து ஒரு பெரிய புரிதல். ஏன்னா முதல்ல வந்து அப்பதான் அதை அதை டிஸ்டன்ட் பண்ணி அதை பார்க்கக்கூடிய அந்த ஒரு இதுவே வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்து தனி நபர் பிரச்சனை, நம்ம நம்மளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேருக்கு ஐ மீன் புறம் சார்ந்த விஷயத்துலையும் நிறைய பேருக்கு சிமிலரா இருக்கும், அகத்துல வந்து எல்லாருமே இந்த மாதிரிதான் உள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க டோன் வேற மாதிரி இருக்கும், அது அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப டாபிக் வந்து எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து நம்ம போத் வேண்டிய தேவையில்லை. இப்போ ட்ரீம்ஸுக்கு வந்து உங்களுக்கு ட்ரீம் வந்து ஏன் முக்கியமாகுது? முக்கியல நம்ம இந்த மாதிரி தாட் ஹேண்டில் நம்ம அதை பத்தி இது பண்றதுனால ஒருவேளை அது ட்ரீம்ஸ் ஏன் கண்டினியூஸா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தூக்கம்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரீம்ஸ் கான்செப்டே தெரியாம இருக்கு எனக்கு. ஒருவேளை உண்மையிலேயே அதுவும் தாட்டா இல்ல தூக்கம் நம்ம தூங்கலையா, என்ன மைண்டுக்கு என்ன ஏன் அப்படி? நம்ம காலையில ஓகே பட் நைட்ல என் நம்மளுக்கு நம்ம இதை நம்மளால அது ஹேண்டில் பண்ண முடியுமா தன்னைத்தானே ஒரு சரி பண்ணிக்கிற நேரம் வந்து தூக்கம். அது கிளியர் பண்ணி ஷார்ட் பண்ணி ஃபைல் இப்ப கசகசன்னு கலைச்சு போட்டிருக்கிற இதை வந்து நம்ம ஆக்டிவா அவேக் ஸ்டேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அது ஏதோ ஒண்ணு அதோட ப்ராசஸ், அது பேக் எண்ட் பேக் ரூம் ப்ராசஸ் அது. இப்போ அது வந்து நமக்கு அது என்ன பண்ணுது, அது சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு, இப்படி கனவு வந்தா என்ன அர்த்தம், அப்படி கனவு வந்தா என்ன அர்த்தம், அந்த இதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே தேவையான தேவையில்லை. நீங்க அஃப்கோர்ஸ் காலையில கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவோம், நிறைய கனவுகள் வரும்பொழுது காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும். பட் அது வந்து இப்போதைக்கு ஒரு தேவையான டிஸ்டர்பன்ஸ் தான், இது நம்மளுக்கு நல்லதுக்காக தான் வருது. ஏதோ வேலை நடக்குது உள்ள சரிப்பா, இப்போ வீட்டுல வேலை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த தட்டுற சத்தம் இந்த சத்தம் அந்த சத்தம் கொஞ்சம் நாய்ஸியா தானே இருக்கும், அவங்க கம்ப்ளீட்டா கொஞ்சம் தூசியா இருக்கும் நாய்ஸியா இருக்கும். ஸோ ஆனா வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நம்மளுக்கு அது ஃபினிஷ் ஆயிடும் இல்லையா? ஸோ அது அது அவங்க வேலை, அது அது அந்த டிபார்ட்மெண்ட், அது வந்து இட்ஸ் ஓகே காலையில கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா பரவாயில்ல, அது உங்களுக்கு நல்லதுக்கு தான் வருது, அது தேவையான ஒரு ப்ராசஸோ இதுவோ தான். மற்றபடி நீங்க அதை ரீகலெக்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி அது என்ன ஏது பிரிச்சு பார்த்து உங்களுக்கு அங்க ஒன்றும் வேலை இல்லை, நம்மளுக்கு அங்க வேலை இல்லை, ப்ளஸ் அது தேவையும் இல்லை. இவ்வளவு நாள நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, விடிய காலையில கனவு கண்டா அது நல்லதா இருந்தாலும் சரி நான் பழிப்போம், இல்ல இந்த மாதிரி ஒரு மந்த் மார்கழி மாசம் அந்த மாதிரி ஒரு சில தாட்ல நம்மளுக்குள்ள ஆல்ரெடி அதெல்லாம் வரட்டுங்க. இப்ப நீங்க நீங்க காலையில விடிய காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் விழுகுதுன்னு உங்களுக்கு அந்த அந்த கனவு பிடிக்கும், கெட்ட கனவா வந்ததுன்னா அது பிடிக்காது. நம்ம வந்து மொத்தமா நீங்க அதை அப்படியே டிராப் பண்ணிடுங்க, அது ஒரு தேவையில்லாத விஷயம். இப்போ அம்மா அப்பா நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம எல்லாத்தையுமே அப்படியே கமா ஃபுல் ஸ்டாப் தவறாம ஃபாலோ பண்றோம். சோ வாழ்றவங்க என்னமா சார் என்ன சொல்றீங்க? பிரேக் ஆகுது இல்லைங்க, இது ரொம்ப இதா டீப்பா நிறைய டைம் கேட்டிருப்போம், இல்ல நிறைய டைம் நம்ம நிறைய டைம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி திங்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலி அன்நெசசரி. தெரியாதது. இனிமே உங்க பேர் என்னமா? உங்க பேர் என்ன? ரம்யா மேம். ரம்யா ரம்யா, இனிமே உங்களுக்கு தெரியாதத கேள்வி கேளுங்க, புரியாதத புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு சரியா வரலன்னா உலகமே சொன்னாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ அந்த பாதையில நடக்காரு.
ஹலோ சொல்லுங்க மேடம், நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து எந்த எமோஷனல் எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. நம்ம வந்து செயல்ல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது எனக்கு புரிஞ்சது இப்படிதான் புரியுது எனக்கு. செயல்ல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த செயல்ல, அதாவது இப்போ ஒரு யாராவது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அப்படியே மைண்ட் பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி அது பதட்டம் எல்லாம் இல்லை, பயம் இல்லை, ஆனா எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம நான் எங்கேயோ இப்பதான் பிறந்த மாதிரி அப்படி பிளாங்கா இருக்குது. ஆனா எனக்கு அந்த இடத்துல வந்து நான் ஆன்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அத வந்து நான் எப்படி அந்த மெமரியை நான் வச்சுக்கிறது, அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன்னா, ஒரு ஒருத்தர் நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன். அப்ப வந்து அவங்கள நான் பஸ்ல பார்த்தேன். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்கள நான் பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்கிட்ட நல்லா இருக்கீங்களா, கோயில்ல இருந்து எப்ப ரிட்டர்ன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு, அது சாதாரண கொஸ்டின் தான் மேடம், ஆனா அவங்க கேட்டோன்னே காமாட்சி அம்மன் கோயிலா, நம்ம எப்ப போனோம் அப்படின்னு ஒரு மாதிரி சடனா ஒரு பிரேக் வருது. ஆனா என்ன, நான் அப்படி பிரேக் ஆகிற ஆள் இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே நல்லபடியா பிளான், நல்லா பட்டு பட்டுன்னு பேசுவேன், கொஞ்சம் நல்ல மெமரி பவரோட தான் இருப்பேன். ஆனா எனக்கு வந்து அது டக்குன்னு அது பிரேக் ஆகுது, ஏன் ஆகுதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை நான் சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் மேடம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரொம்ப பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஞாபகம் எல்லாம் எங்கேயும் போகல, உங்களுக்கு வந்து ஏதோ மறதி இது மாதிரி ஏதோ வந்துருச்சு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சரிங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஓகே, நீங்க நீங்க சரியா தான் இருக்கீங்க. ஓகேயா, ஆமா, நான் சரியா தான் இருக்கேன். இப்ப நீங்க வந்து போனீங்க பாத்தீங்க, அவரு அவருக்கு அந்த அந்த பர்சனுக்கு உங்களை நல்லா பதிஞ்சிருக்கு. அவங்க ஓ நீங்க எப்ப போயிட்டு எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு இப்போ அதை விட நிறைய பல பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மைண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே விட்டுடும், ஃபில்டர் அவுட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு அதை ரெக்கலெக்ட் பண்ண முடியல, இட்ஸ் ஓகே, பட் எம்பாரசிங்கா இருக்கும். அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து கேட்கும் போது, அதுவும் பர்டிகுலரா அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். என்னடா அது நம்மளுக்கு அப்படி, இவங்க யாருன்னு தெரியல, எங்க போனோம், என்ன ஒரு மாதிரி. அப்போ நீங்க முதல்ல வந்து இந்த சிச்சுவேஷன் இப்படிதான் ஓகே அப்படின்னு முதல்ல ப்ரீத் பண்ணுங்க. அவங்க எப்படி நினைப்பாங்க என்னன்னு யோசிக்காம, கோயில்ல பார்த்தோம்ல என்ன கிழமை பார்த்தோம், அதாவது நீங்க திருப்பி ரீகனெக்ட் பண்ணி போட்டு வாங்குங்க ஏதாவது ஒண்ணு. சி, உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு, ஓகே. இப்போ மெமரியில ப்ராப்ளம், மெமரியை போய் நான் எப்படி எடுக்கிறது, மெமரி இல்லாம நான் எப்படி பண்றதுங்கிறது வந்து என்னன்னா, நீங்க உங்களை பத்தின ஒரு ஒரு திருப்பி ஒரு குறை எடுத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அங்க போய் சரி பண்றதுக்கு என்னன்னு இங்க கேள்வி வைக்கிறீங்க இல்லையா. பட் அந்த பக்கம் போகாம இப்போ அப்ப இப்ப அவங்கள சந்திக்கிறீங்க, உண்மையிலே மறந்து போச்சு, ஆனா அவங்களுக்கு அவங்களையும் ரொம்ப சங்கடப்படுத்த கூடாதுங்க போது எப்ப நீங்க கேக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன கிளம்ப போனோம் என்ன ஏதுன்னு ஒரு ரெலவெண்டா அந்த இடத்துல நீங்க எப்படி சமாளிப்பீங்களோ அங்க கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்க. மேடம், இது அடிக்கடி அந்த மாதிரி நடக்கும் பொழுது, ஏதோ ஒரு தடவை நடந்தா பரவாயில்லைங்க மேடம். மறுபடியும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்கள பாக்குறோம்னாலும் அவங்க பிளாங்க், அவங்கள எங்கேயோ அது அந்த 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 பர்சன் வந்து மெமரியில நிக்காத மாதிரியே இருக்கு. நிறைய பேர்த்த அந்த மாதிரி நிறைய நாள் ஆயிருச்சு அப்படின்னா அவங்கள மறந்துருது. நிறைய விஷயங்களுமே ஒரு கொஞ்ச நாள் தான் ஞாபகம் இருக்குது, அப்புறம் மறந்துருது. அது நடந்ததாங்கிற மாதிரி மறந்துருது. அப்புறம் ஒரு முடிவு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த முடிவை வந்து நம்ம கரெக்டான இடத்துல அது பண்ணணும்னு நம்ம அந்த அந்த டைம்ல நான் யோசிச்சு வச்சிருப்பேன். ஆனா மறுபடியும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், நான் அந்த முடிவு எடுத்தது எனக்கு மறந்துடும். நான் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்ப நினைப்பேன், ஐயோ இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தோம்ல, இப்படியே நம்ம அசிங்கப்பட்டுட்டே இருக்கிறதா, இந்த இடத்துல நம்ம கரெக்டா இப்படி பண்ணியிருந்தோம்னா நம்ம மறுபடியும் அந்த அசிங்கப்படாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த மெமரி வருது. இதனால எனக்கு மெமரி கம்மியா லாஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி வருது. அதனால கேக்குறேன், சரி பண்ணணும். மெடிக்கல் டாக்டர் கிடையாது, அது மெடிக்கல் இன்டர்வென்ஷனால இது பண்ண முடியாது. டிமென்ஷியாவோட சிம்டம் இல்ல இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, சரிங்க,
உங்களுடைய மைண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் ஹெவியா ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், அது கரெக்டா? ஏதோ ஏதோ நீங்க நிறைய கோத்ரூ பண்ணிருக்கீங்க, ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. சரிங்க. அப்போ உங்க மைண்டே இன்டெலிஜென்ட்டா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும், ஓவர்லோடு பண்றோம் பொழுது அதை நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி அதுவே தன்னைத்தானே வந்து அது அது அதை அப்படி ஹேண்டில் பண்ணிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அது பிளாங்க் அவுட் ஆகும், அது மறக்கும், ஓவர்லோட் ஆகும். அது லோட் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுது. ஓகே, இத வந்து தப்பு அலாமிங்கா, இது ஒரு வந்து ஒரு நெகட்டிவா நீங்க பார்க்க வேண்டாம். சரிங்க, அது அடுத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி இருந்தா கூட நீங்க நீங்க கொஞ்சம் ஒரு 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 கைண்டா உங்க உங்க மைண்ட் வந்து ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது, அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுது. சரி, கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. ஒரு அதாவது எப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஓகே, இது நார்மல், இது வந்து ஏதோ சரி பண்ண நல்லதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஏற்றது அந்த ஏற்கக்கூடிய மனநிலைமையில இருந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் டைம் கொடுத்து பாருங்க. நல்லா வந்து நல்லா தூக்கம் நல்லா தூங்குங்க. ஒரு இயற்கையான ஒரு இடத்துல ஒரு நல்ல காத்து வெளிச்சம் இந்த மாதிரி, ஒரு குழந்தைகள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீங்க அதுல வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகி ரீவைண்ட் ஆகி நல்ல தூக்கம் நல்ல ஒரு ஒரு அந்த ஒரு இது வரும் பொழுது உங்களுக்கு எவ்ரி திங் ஃபால் பேக், அதுவே சரி பண்ணி கொண்டு வந்துடும். நீங்க அது வரைக்கும் அதை பேனிக் ஆக வேண்டாம், கம்பேர் பண்ண வேண்டாம். முன்னெல்லாம் நமக்கு இப்படி இருந்தது, இப்ப நமக்கு இப்படி இல்லையே. சி, முடிவெல்லாம் நம்ம எடுப்போம், நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் அந்த இடத்துல நிக்காது. அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து இது இல்ல இல்ல, முடிவு வந்து நம்ம எப்பவுமே முடிவுல கரெக்டா இருக்கணும், முடிவு வந்து தீர்க்கமா எடுத்துடணும் அப்படிங்கிறது தானே மேடம் நம்ம நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. முடிவு வந்து முடிவுன்னா முடிவு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எடுக்கும். முடிவே வர போயிடுச்சுன்னா நம்ம முடியும். முன்னிலைப்படுத்துறோம் அப்ப நம்ம எடுத்த முடிவு வந்து ஒரு மாதிரி ஒரு சரியா அலைன் ஆகல, அதை திருப்பி மறுபடி வந்து இது ஒரு மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற மாதிரி இல்லாம ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு இதுவுமே உங்களுக்கு ஏதோ இன்டெரக்டா பேக்ரவுண்ட்ல சரி பண்ணதான் மனசு வேலை பார்த்துட்டு இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட கண்ணோட்டம் தானே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. மீன்வைல் நல்லா வந்து ஒரு செல்ஃப் கேர், நல்லா தூக்கம், சாப்பாடு, இயற்கையான ஒரு இதுல அப்படி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் கரெக்டா அந்தந்த டைத்துல. சரி, அப்போ நான் இப்படிதான் இருக்கேன்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படிதான் ஆகுது, இப்படிதான் இருக்குது, அது சரியாயிரும் அப்படின்ட்டு நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சரியாயிடும்னு ஒண்ணு, இன்னொன்னு அது சரி பண்ணிட்டு இருக்கு, அதனுடைய விதமா சரி பண்ணிட்டு இருக்கு அது. சரி சரி மேடம், அது வந்து அலாம் கிடையாது, பேனிக் ஆக தேவையில்லாது. சரி, ஆனா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ரெஷன்ல கொஞ்சம் டேப்லெட் எடுத்துக்கிட்டேங்க மேடம் நானு. ஆனா அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன்ல இருந்தாலும் நான் வெளியே வந்துட்டு இப்ப நான் கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் நார்மலா தான் இருந்தேன். சி, இப்ப நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க. சரி, எந்த ஒரு இல்லாம இருங்க. சரி, நல்லா ரெஸ்ட்ஃபுல்லா இருங்க. 3 மாசமும் கழிச்சும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன உண்டோ அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு ஒரு வழி உண்டு, ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. சரி மேடம், சரிங்க சரிங்க மேடம். ஓகே ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம், டேக் கேர். சரோஜாமா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க அம்மா. இந்த எனக்கு எந்த ஒரு ஒரு இறப்பு அப்படின்றத கேள்விப்பட்டாலும் அல்லது அந்த இதுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் மனசளவுல பயங்கரமான ஒரு பதட்டம், ஒரு பயம்,
அந்த மாதிரி ஒரு யாரா இருந்தாலும், நம்ம சொந்தமா இருந்தாலும் அந்நியமா இருந்தாலும், ஏதோ ஒண்ணு அதை பார்த்துட்டாலோ, அது அந்த ஜஸ்ட் அவங்க வீட்டு பக்கம் கிராஸ் பண்ணாலோ, மனசளவுல எனக்கு வந்து கொஞ்சம் பயம் பதட்டம் ரொம்ப அதிகமா இருக்குமா, அதை நினைச்சாலே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா அந்த மாதிரி. அது போகணும்னா எனக்கு நீங்க எனக்கு ஒரு வழி சொல்லணுமா? இப்போ நீங்க நம்ம வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு நித்தியமில்லாத தன்மை வந்து தெரியுது. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு இறப்பை பத்தி கேள்விப்படும் பொழுதும் இல்லையா, அப்ப அதை நமக்கு ஞாபகப்படுத்தும் போது அது கண்டிப்பா அது ஒரு அனீசினஸ் தான் கொடுக்கும். இப்ப அந்த அனீசினஸ் போறதுக்கு வழி சொல்லுமா அப்படின்னு நீங்க கேட்காம, நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்கோம். இப்போ இன்னில இருந்து அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் இருக்கிற அந்த நாட்கள் வந்து அப்போ எவ்வளவு ஒரு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு 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 உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயம் இல்லையா, நமக்கு இன்னும் இருக்கு. உனக்கு இன்னும் அது இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக வந்த ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு அந்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரு மூலையினாலும் அந்த ஒரு கணம் வருது இல்லையா, ஒரு ஒரு பதட்டம் வருது இல்லையா, அப்ப வந்து பயம் பயம் வருதுங்கம்மா. அதுக்கு அடுத்து அந்த பயம் வரும் பொழுது அது அது என்ன சொல்ல வருது. இப்ப சப்போஸ் அந்த பயத்துக்கு வாய்ஸ் கொடுத்து நம்ம கேட்டோம்னா இப்படிதான் சொல்ல வருது, சரோஜமா உனக்கு இருக்கிற லைஃப் வந்து ஒரு நீ வந்து இன்னும் ரொம்ப நல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி விரும்பின மாதிரி முழுமையா உன்னால உனக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு நீ ஈடுபாட்டோட வாழு அப்படிங்கிறது தான் அந்த அந்த பயத்தினுடைய எழுச்சி வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது. சரிங்கம்மா. உங்களை அழுத்துறதுக்கோ முடக்கி வைக்கிறதுக்கோ இல்ல வந்து பதட்டப்படுத்துறதுக்கோ வரல. சரிங்கம்மா. அப்படி நீங்க அர்த்தம் எடுத்துக்கோங்க. எத்தனை வாட்டி வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக வருதுங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. நன்றிமா. ஆ சரி. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆ, சுமன் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஐம் நாட் ஏபிள் டு சீ த ஸ்க்ரீன். சுமன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார். குமாரே வணக்கம்மா. இந்த புரிதல் நல்லா புரிஞ்சிச்சிங்கம்மா. இருந்தாலும் ஒரு 3 மாசம் இடைவெளி, அப்புறமா மறுபடியும் நம்ம உள்ள போற மாதிரி தெரியுதுங்கம்மா. உள்ள போகும்போது சரி, மறுபடியும் திரும்பி நம்மளுக்கு வேலை இல்லை ஐயா சொல்லிட்டாரு, மறுபடியும் வெளியே வருமா. ஆனா ஒரு புக்கு கொஞ்சம் படிக்க ரொம்ப டிலே ஆகுதுங்கம்மா. அந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுன்னு ஐயாவுடைய புக்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாசக்கணக்கில் தள்ளி போயிட்டே இருக்குங்கம்மா. என்ன சொல்லுவாருன்னா, மறுபடியும் உள்ளே போகிற மாதிரி இருக்கு, மறுபடியும் அது தெரிஞ்சுதான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்குதுங்கம்மா. இப்ப ஐயா சொன்னிருக்காங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு முதல்ல புரிஞ்சது வெளிய வந்துட்டீங்க, இப்ப திருப்பி உள்ள போறீங்கல்ல. சுமனே சொல்லிட்டாரு அப்படிங்கறத நீங்க பண்ணும்போதுதான் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி உள்ள போயிட்டு வெளியே வர்றது வந்து நிக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அத பண்ணுங்க. இல்ல இல்ல எனக்கு புரியலைங்கம்மா. இப்போ ஐயா சொல்லிருக்காங்க உள்ள ஒண்ணும் பண்றதுக்கு இல்லங்கிறதுனால ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஐயா சொல்லிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்த அப்படியே உள்வாங்கி நீங்க இருந்தீங்கல்ல, அது உங்களுக்கு வேலை செஞ்சிச்சு, நிறைய பேருக்கு அது வேலை செய்யுது. ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்து திருப்பி உள்ள போற மாதிரி இருக்குங்கும் போது இப்போ வந்து நீங்க என்னன்னா சுமன் சுமனுக்கே தெரியணும். இப்போ
உள்ள ஒண்ணுமே இல்லையா, உள்ள வந்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமா முடியாதா, ஐயா சொல்றாங்கிறதுனால எடுத்துக்காம நீங்களே அத வந்து கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு நீங்களே. அத அதுக்கு என்னவோ அது பண்ணுங்க, அப்புறம் நீங்க உள்ள போயிட்டு வெளியே வந்து உள்ள போயிட்டு வெளியே வர்ற கேம் நடக்காது. ஒரு வழியா புரிஞ்சிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா வெளியேதான் இருப்பீங்க. சரி சரி, ஓகே, பர்மனண்டா பர்மனண்டா உள்ள எதுவும் வேலை இல்ல. அப்படிங்கறத நான் சொல்றதோ ஐயா சொல்றதையோ நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க உங்களுக்குள்ள அது உண்மையாங்கிறத பரிசோதிச்சு பார்த்து உணரணும். சரி சரி, இந்த காலதாமதம் தான் வருது புக்கு படிக்கும் போது. வேற ஒன்று, ஃபர்ஸ்ட் புக்கு நல்லா படிச்சுட்டுங்கம்மா, ஞானமலர் புக்கு வந்து. நீங்க புக்கு படிச்சு படிக்கலன்னு இல்ல, இப்ப உங்களுக்குள்ள பாருங்க, உங்களுக்குள்ள வர்ற விஷயங்களை வந்து மாத்த முடியுதான்னு பாருங்க, எண்ணங்களை சீரமைக்க முடியுதான்னு பாருங்க, உணர்ச்சிகளை வந்து வடிவமைக்க முடியுதா பாருங்க, நீட்ட முடியுதா பாருங்க, குறைக்க முடியுதாமா பாருங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அத என்னதான் நடக்குதுங்கிறத வந்து முதல்ல பாருங்க. அப்புறம் பார்த்த பிறகு அது உண்மையே தன்னைத்தானே காட்டும் பொழுது அப்புறம் அது அது வந்து அப்புறம் உங்களுக்கு அது அது அங்கதானே புரிதலே நடக்குது. சரிங்கம்மா. அது உங்களுக்குள்ள, நமக்குள்ள தேவையானதெல்லாம் நமக்கு இருக்கு. நம்ம அதை சரி பார்க்கறது நம்ம புஸ்தகமோ இதுவோ எதுவுமே கூட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அது என்ன கருத்துன்னு புரிஞ்சிருச்சு, என்னன்றது உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்டே இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு டைம் எடுத்து நீங்க அதை பண்ணிக்கிறீங்களோ அதை பார்த்து நீங்களே அதை புரிஞ்சுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா கன்ஃபார்ம் ஆகும். சரிங்கம்மா சரிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. ஓகே, தேங்க் யூ. செல்வி, ஹலோ. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்கள்ட்ட பேசியிருக்கேன், கிளியரா இருக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. சரி, எனக்கு என்ன டவுட்னா, அப்பப்ப நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நம்ம மைண்ட் கிட்ட? நான் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாள் தெளிவடைஞ்ச மாதிரி இருக்கேன், அதுக்கப்புறம் உள்ள ஒன்றும் பண்ண வேண்டாம் வெளியே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெளியே பண்ணணும் போது நம்மளுக்கு இயல்புகளே மாற்ற முடியாத இயல்புகள்னு கொஞ்சம் நிறைய இருக்கு, அதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது சில சமயத்தில் சரி நம்ம இப்படி தான் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமும் வந்துடுது. அந்த இயல்புகளை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட். இயல்புகள் நம்ம இப்படி தான் சில சமயம் சும்மா நம்மளே இப்படிதான் அப்படின்னு நினச்சி நம்மளே நம்ம சோம்பேறித்தனமாக சில சமயம் இருந்துக்கிடுறேன். ஏன்னா நான் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பேன், மூணாவது ஸ்டெப் நம்ம இப்படி தானே அப்படின்னு நம்மளே ஒரு சோம்பேறித்தனமும் ஆயிடுது. இந்த புரிதல் வந்தாலும் அதை செயல்படுத்த வெளியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ்லாம் நல்லா பண்ணுவேன், ஆனால் என்னோட விஷயம் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் வர மாட்டேக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது, அதுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். ஓகேம்மா. தேங்க்யூ. இப்போ நீங்க ஹானஸ்டா ஷேர் பண்ணீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது எப்பயுமே அது உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஈஸியா வரும், தனக்குன்னு வரும்போதுதான் அதை வந்து சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அதனோட இது தெரியும். ஸோ இப்போ ரெண்டு பேரும் யூடியூப்ல கூட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இயல்பை பத்தி. ஸோ இயல்பு அப்படி இப்போ நம்ம வந்து நம்ம மொத்த மனசு வந்து டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்றோம், அதாவது நம்ம அந்த கரணம் அப்படின்றதுல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு விதமான இது இருக்குது ஃபங்க்ஷனிங். இப்போ புத்திங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும், அளந்து பார்த்து சரியா தவறான்னு ஜட்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேஷ்னலா உள்ள விஷயம் வந்து புத்தி. இப்போ மனசு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி உள்ள எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு அலைப்பாஞ்சிட்டே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிறது வந்து அந்த உணர் மனம் அல்லது வந்து மனம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ஆப்ஷன்ஸை காமிச்சிட்டே இருக்கிறது, அதுலேருந்து ஏதாவது ஒன்று பிக் சூஸ் பண்ணுறது வந்து சாய்ஸ் எடுக்கிறது வந்து புத்தி. இப்போது இதெல்லாத்துக்கும் அடிப்படையானது என்னென்னா நம்ம மெமரி, நம்ம வர நடந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜ், ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி, ஒரு குடவுன் மாதிரி. அப்போ அது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து சேகரிச்சது மட்டும் இல்லை,
பல ஜென்மாக்களா உள்ள விஷயங்கள் கூட அதுக்குள்ள உள்ள இருக்கும். அந்த ஸ்டோர் ஹவுஸ் குடோன் தான் சித்தம். இப்ப அகங்காரம்ங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம நம்ம சித்தம் அதனோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது இல்லையா, அதெல்லாம் அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து எல்லாரும் என்னன்னா, அந்த இயல்பு வந்து மாத்த முடியுமா, இயல்பை வந்து மாத்த முடியுமா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து நிக்கிறோம். ஏன்னா இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப எனக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, பணம் சம்பாதிக்கணுங்கிற சிச்சுவேஷன் இருக்கு, ஆனா என்னோட இயல்புக்கு நான் பணத்தை அவ்வளவா ஒரு அதிகமா மதிக்காத மாதிரி ஒரு, அதாவது பணத்தை வந்து பெருசா நினைக்காத மாதிரி ஒரு இயல்பு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஆமா, நம்ம இப்படிதான், நம்ம இப்படித்தானே, நம்மளால போய் அதெல்லாம் பண்ணலாம், நம்ம வணங்கி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து அந்த இடத்துல வந்து விட்டுடுறோம். அப்போ அடுத்தபடியா நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சரி மேபி இந்த இயல்பு கொஞ்சம் சப்போர்ட்டிவா நம்ம வேலை பாக்குறதுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் டியூன் அப் ஆகி கொஞ்சம் அது வந்து இடம் கொடுத்துச்சு அப்படின்னா, நம்ம கேரக்டர் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு போய் வேலையை பாத்துருவோம்ல. அப்போ நமக்கு அந்த இயல்பு வந்து ஏன் வந்து உதவ மாட்டேங்குது? அப்போ என்னோட இயல்பை நான் எப்படி மாத்துறது? மாத்திக்கிட்டா தான் என்னால இந்த செயல் பண்ண முடியுது அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம எல்லாரும் திருப்பி போய் என்ன பண்றோம்னா, என்னோட இயல்பு மாறுமா மாறுமா அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இருக்கிற இயல்புனால நமக்கு வேணுங்கிற அவுட்புட்டை கொண்டு வர முடியல செயல்ல. அப்போ நம்ம இயல்பை மாத்திக்கும் பொழுது நமக்கு அந்த அவுட்புட் வந்துடும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷனை புரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா அது சரியா அப்படின்னா அது சரியில்லை. நமக்கு இயல்பு ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு செயல் செய்ய முடியும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அது ஒரு ஒப்பீனியன், நம்ம அப்படி ஒரு கருத்து வச்சிருக்கோம், பட் அது வந்து ட்ரூத்தோ ஃபேக்டோ கிடையாது. ஏன்னா செல்விமா நீங்க லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு இப்ப உங்க உங்க கண் முன்னாடி வந்து ஒரு 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 குழந்தை இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, அடிப்படையா உங்க இயல்பு வந்து செம்மையான பயந்தாங்கொலி இயல்பு. ஒரு எலி பல்லினா கூட பயப்படுற ஒரு சுபாவம் இருக்கு உங்களுக்கு. அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, அந்த இடத்துல நீங்க மனசு யோசிச்சு புத்தி முடிவு பண்ணி சித்தம் ஒத்துழைச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த குழந்தைய போய் காப்பாத்துறது செயல்ல ஈடுபடுவீங்களா? அப்ப சடனா தானாவே செய்யுமா? தன்னிச்சையா வந்துரும். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய உயிர், அந்த குழந்தை அந்த இடத்துல அது அது வந்து ஒரு முக்கியத்துவம், அதுவே அந்த 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 இடத்துல வந்துருது இல்லையா? அது ஒரு ஒரு அஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளால உணர முடியுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உணர முடியுது. அப்ப சிச்சுவேஷன் தான் தீர்மானிக்குமா? சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்ல வரல. ஒரு முக்கியத்துவத்தை நீங்க உணரும் பொழுது, அப்ப நீங்க சித்தத்துக்கிட்ட பிச்சை கேட்கல, புத்திக்கிட்ட முடிவெடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணல, இப்படியா அப்படியான்னு உட்கார்ந்து நம்ம புலம்பல, அப்ப அது ஏன் வருது அப்படின்னா, அந்த இடத்துல அது முக்கியம்ங்கிறத நீங்க உணர்றீங்க. இப்போ பணம் சம்பாரிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க இன்னும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி ஒரு கட்டாயம் ஏற்பட்டா, கட்டாயம் ஏற்பட்டா நீங்க வந்து இங்க உட்கார்ந்து ஜூம்ல வந்து கேட்டு இருக்க மாட்டீங்க, உங்க இயல்பு கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சமயத்துல இதுதான் செய்யணும்னு போய் செஞ்சிருவோம். சோ இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஆர்டிபிஷியலா முக்கியத்துவத்தை கொடுத்துக்க முடியாது, கொடுக்க முடியாது. முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் நம்ம பண்ண முடியும்னு ஓ எனக்கு இது முக்கியம் முக்கியம் எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்க நேச்சுரலா அதை மதிக்கல, அத வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. முதல்ல அத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா, இதுதான் நம்ம அது பெருசா வேல்யூ பண்ணல. ஓகே, அப்ப அதனாலதான் நமக்கு வேலை நடக்கலையே ஒழிஞ்சு சித்தத்தினால நம்ம இயல்பு வந்து சப்போர்ட் பண்ணாததுனால கிடையாது.
கொடுக்கலங்கிறதுக்கு காரணம் மேபி நம்ம இயல்புல வந்து நம்ம நம்ம பணத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் உள்ள போயிருக்கோம், சரக்கு உள்ள போயிருக்கோம், அது முக்கியம், அதெல்லாம் அவ்வளவு தேவையில்லை, வாழ்க்கைனா இது மட்டுமே கிடையாது, அப்படி இப்படின்னு அடுத்தவங்களோட குப்பை நம்மளோட குப்பை நிறைய உள்ள போயிருக்கும். ஓகேயா? அப்போ நம்ம இயல்புல வந்து அது அது அதுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. சோ இப்போ நீங்க இயல்ப மாத்தி இதுக்கு இத மாத்தி எல்லாத்தையும் பண்ணி நீங்க அங்க போறதுங்கிறத விட இப்ப பிராக்டிக்கலா சரி, இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எனக்கு வேலைங்கிறது வந்து ஒரு நெசசிட்டி, லக்ஸரி கிடையாது, நெசசிட்டி. சரி சரி ஓகே, நான் என்ன வேலை பார்க்கணும், ஓகே இந்த இவ்வளவு நேரம் தான் எனக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்க பிடிக்கல, 4 மணி நேரம் பாக்குறேன், 4 மணி நேரம் இந்த இடத்துலதான், இதுதான், இப்படிதான், இப்படி இருந்தா நான் வேலைக்கு போறேன், அப்போ எனக்கு பிடிக்கலதான், ஓகே 3 மாசம் போய் பாக்குறேன், அதுக்கு மேல சகிக்க முடியலையா, வேற வேலையை மாத்தல இல்ல ஏதோ. சோ நீங்க செயல்ல இறங்கிடுங்க இப்ப வந்து, அது அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து உள்ள நிகழ்ச்சிகளே வந்து உங்களுக்கு வேற 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 ஓபன் அப் பண்ணி கொடுக்கும். சரி சரி, அந்த அந்த சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்றது இறங்கிடணும், எதனாலும் அப்படி இறங்கி நீங்க பார்த்தணும். சோம்பேறியாவே இருங்க, சோம்பேறிங்கிறத மாத்த கூட நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். சோம்பேறியா எத்தனை பேர் வேலை பாக்குறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல, போய் ஆபீஸ்ல போய் பாருங்க எவ்வளவு பேர் வந்து ஓபி அடிச்சுட்டு சோம்பேறியா. சோ அது கிடையாது, நம்மள எப்படி பாக்குறோங்கிறது தான். நீங்க அந்த லேபிள் எல்லாம் விட்டுருங்க, நீங்க சரி. சோம்பேறியாலாம் இருந்தா வந்து இப்ப இங்க வந்து இத பத்தி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட வந்திருக்காது. சோ நம்ம யாரோ எங்கேயோ எதுக்கோ நம்மள அப்படி கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்மளே நம்ம அப்படி புரிஞ்சிட்டு இருப்போம், அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சரி சரி, அப்ப நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறதும் கூட தப்பு தான். தப்போ கரெக்டோ மேட்டர் இல்லைங்கிற, நீங்க சுறுசுறுப்பா இருந்தாலும் சரி சோம்பேறியா இருந்தாலும் சரி டசன்ட் மேட்டர், நாளைக்கு வேலை வேணும், வேலை வாங்கி சம்பளம் வாங்கணும், அதுதான் மேட்டர், சரி சரி, அதுக்குள்ள ப்ராசஸ்ல இறங்கணும். அவ்வளவுதான். நீங்க அதுக்குள்ள ப்ராசஸ் என்ன, அதுல நீங்க உங்களுக்கு என்ன சூட்டபிளோ பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுங்க, வேண்டாந்தத பண்ணாதீங்க, எடுத்துட்டு போங்க. நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நம்ம தான் நம்ம நம்ம பாதையில வந்து முட்டுக்கட்டையா இருக்கிறமே ஒழிஞ்சு வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா, இது கண்டிப்பா அப்பதான் அந்த வந்துடும். ஃபீட்பேக், அப்பதான் அந்த ஃபீட்பேக் அப்புறம் உள்ள போகும், திருப்பி உள்ள லூப் ஆகும், அப்புறம் திருப்பி அதுவே வந்து தன்னைத்தானே மாத்தினா மாத்திக்கும், மாத்தலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ நம்ம நம்மளுடைய இந்த மத்த விஷயங்கள் எல்லாம் ஹார்ட்வேர் எல்லாம் சரி பண்ணி தான், சாஃப்ட்வேர் எல்லாம் சரி பண்ணி ஹார்ட்வேர் எல்லாம் சரி பண்ணி தான் நம்ம பண்ண முடியுங்கிறது கிடையாது. தேங்க்யூ மேடம். ஒன்னே ஒன்று புரிஞ்சது என்னன்னா, அப்ப இயல்பு வந்து அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது, இயல்பை பத்தியே நினைச்சுக்கிற கூடாது, மாறும் இயல்பு மாறும். தேங்க்யூ மேடம். மாறினாலும் ஓகே மாறலைனாலும் ஓகே, வேலை முக்கியம், போய் வேலைக்கு போய் சொல்றேன் அவ்வளவுதான், அங்க போயிடுங்க நீங்க. சரி மேடம். அதே மாதிரி அந்த பணம் சம்பந்தமான ஒரு கெட்ட அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு, அதாவது பணக்காரங்களாம் நல்லவங்க கிடையாது. அதான் அது அது அந்த அதை சரக்குல வந்து இருக்கிறதுனாலதான் நம்ம அதை மன்னிக்க, நீங்க அது வந்து சொல்லிருக்காங்க. ஒரு ஒரு உண்மைன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது உண்மை கிடையாது. எவ்வளவு பேரு இப்போ நம்மளே அடுத்தவங்களை அண்டி இருந்தோம்னா நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியும்? கண்டிப்பா, நான் இவ்வளவு நாளுமே பணம் முக்கியம் கிடையாதுங்கிற மைண்ட் செட்ல இருந்தேன், இப்போ அதை நீங்க கரெக்டா எனக்கு உணர வச்சீங்க, அப்புறம் தான் தெரியுது. அப்போ அதனால தான் அந்த பணம் சம்பாதிக்கிற ஓட்டத்தை என்னால் முன்னாடி போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியுது. அது ஒண்ணு. ரெண்டாவது இப்படி பாருங்க, உங்க வேலைங்கிறத வந்து நீங்க இந்த சோம்பேறித்தனம் உங்களை பத்தினதா ஆக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு வர்ற ஒண்ணு, நீங்க வந்து ஒரு ஒரு பண்டமாற்று முறை தானே, நீங்க மார்க்கெட்ல போய் ஒரு சர்வீஸ் பண்றீங்க, எதையோ ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு பதிலா ஒரு இன்னொரு ஒரு எனர்ஜி மணி கிடைக்குது, அவ்வளவுதான், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் தான். நம்ம இந்த பூமியில பிறந்த எல்லாருமே எதையோ ஒண்ண கொடுக்கணும், எதையோ ஒண்ண ரிசீவ் பண்ணிக்கணும், நமக்கும் தேவை இருக்கு அடுத்தவங்களுக்கும் தேவை இருக்கு, கண்டிப்பா, ஞானத்தை தாண்டி அவ்வளவுதான், நிறைய விஷயங்கள். தேங்க்யூ. அவ்வளவுதான், ஃப்ரீ ஆக்கிடுங்க. நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன கொடுக்க முடியுதோ மார்க்கெட்ல கொண்டு போய் கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அவ்வளவுதானே, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஷேர் கிடைக்குது, அவ்வளவுதானே. சோ எல்லாமே நம்ம நம்ம கொடுக்குற டெஃபினிஷனை பொறுத்துதான், நீங்க லைட்டா எடுத்துக்கங்க, இவ்வளவு எல்லாம் தூக்கி சுமக்க தேவையில்லை.
எல்லாருக்குமே பண தேவை இருக்கு. எல்லாருக்குமே அந்த இப்ப நம்ம இப்ப நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குற மாதிரி இப்ப ஒருத்தவங்க வந்து இப்ப கார்பெண்டர் வந்து அவரோட வேலை அவர் ஒரு இது பண்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சொசைட்டில ஒன்னொன்னு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் தானே எல்லாமே. கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வழக்கமாக சொன்னதுக்கு. தேங்க்யூ. மறுபடியும் இதே மாதிரி ஞான மலர்வு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நான் கொஞ்ச நாள் தான் ஒழுங்காக கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன் டு ஒன் ஷேரிங் மாதிரி எனக்கு அது பேச முடியுதில்ல என்னோட இதுக்கு, அதனால கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். வந்து அந்த பிளேலிஸ்ட் லிசன் பண்ணுங்க ஃபுல்லா. நீங்க அடுத்த செஷன்ல எங்க வேலை பாக்குறீங்க என்னன்னு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆரோக்கிய ஜெயராஜா சொல்லுங்க. மேடம் பேசுறது கேக்குதா? மேடம் கேக்குதுங்க சார், சொல்லுங்க. இந்த செஷனுக்கு சம்பந்தம் இல்லாத கொஸ்டினா இருக்குமா என்னன்னு தெரியல, பட் நான் என்ன ஞான முகாம் அட்டன் பண்ணல. கம்மிங் 28th தான் இங்கே பிளான் பண்ணியிருக்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். பட் ஆல்ரெடி ஏற்கனவே பிளான் பண்ணேன், அது அன்னைக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு போன ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி. ஸோ இருந்தாலும் இது நீண்ட நாளில் இந்த கொஸ்டின் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. சரி, ஒரு கிளாரிட்டி இது கேட்கலாமா வேணாமா அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த செஷனுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருக்கும்னு பயந்துமே கேட்கல. இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணிடுறேன், அதுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஐயா உடைய யூடியூப் நிறைய புக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இது ஞானமணி சாருடையது, சரவணன் சாருடைய இதெல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டே இருக்கோம். அதுல நல்லா நம்மளுக்கு ஓரளவு மைண்ட் ரிலீஃப் கிடைக்குது, ரெமடி கிடைக்குது. இப்ப ஐயா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன்ல கொடுத்த ஒரு இது என்ன அப்படின்னா, ஃபியூச்சரை பற்றியும் தேவையில்லை, பாஸ்ட்டை பற்றியும் தேவையில்லை, ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மொமெண்ட்டை மட்டும் நீங்கள் அட் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் மட்டும் நீங்கள் திங்க் பண்ணால் அது கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே போயிட்டேன்றதே போதும் அப்படின்றத நம்ம லைஃப்பில் ஃபாலோ. ஏன்னா பழைய லைஃப் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரையும் பாஸ்ட்டையும் எப்படி மாற்றி மாற்றி நினச்சிட்டே இருந்ததில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைச்சிது. நம்ம ஞானமுகம் அட்டன் பண்ணாமலே ப்ரெசண்ட்டை மட்டும்தான் பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்திருக்கோம், அதுவே மிகப்பெரிய மாற்றம் தான். ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இயல்பாகவே சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, அது ப்ராப்ளமா இல்லை அது நல்லது நல்ல உணர்வா அப்படின்றது தெரியல. அதான் ப்ரீகாஷன் அப்படின்னு சொல்றது, முன்னெச்சரிக்கை அப்படின்றது. அப்போ அது உணர்வா, அது நல்ல விஷயமா, அது தாட்டா இல்லை திங்கிங்கா, அது கொஞ்சம் புரியல. அந்த ப்ரீகாஷனா நம்ம சில விஷயங்களை எடுக்கிறப்ப அது ஃபியூச்சர்ல நிக்கிதா இல்ல பாஸ்ட்ல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ப்ரெசென்ட்க்கு வருதா, இதுல மட்டும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சி, இப்போ ப்ரிகாஷன் காஷன் வந்து ஒரு ரெட் ஃபிளாக், காஷ் காஷ் வந்து நம்மள வந்து காஷன் பண்ணுது அப்படின்னா நம்மளை எச்சரிக்கைப்படுத்துது. அந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது வந்து இப்போ எச்சரிக்கை உணர்வோட அடிப்படையே வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு எச்சரிக்கை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆகுமா? அப்படிங்கிற ஒரு இது வரும் பொழுது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிடிக்ட் பண்றாங்களே, இப்ப சில பேர் வந்து ரிசெஷன் வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது, அந்த மாதிரி வரப்போகுதுன்னா ஐயோ அப்படின்னு முடங்கி உட்காரணுங்கிறது அதோட நோக்கம் இல்லை. சரி, இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு நம்ம நம்ம தேவையில்லாத செலவு பண்றத கொஞ்சம் குறைச்சிட்டு மேபி மொத்தமே பொருளாதாரமே ஏதோ ஒரு ரிசெஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சா நம்ம ஃபியூச்சர்ல வந்து அது வந்து ஒரு சேஃபா இருக்கும் அல்லது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இப்போ ப்ரெசன்ட்ல இப்ப நம்ம டிரைவ் பண்ணும் போது ஒரு மாதிரி ஒரு காஷியஸா ஏதோ ஒரு ஃபீலிங் வருது, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, இதுவா இருக்குன்னா நம்ம ரோட்ல வந்து ஓகே எப்பயும் போறத விட இன்னைக்கு கொஞ்சம் இன்னுமே ஒரு கவனமா கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். எந்த வகையில வந்தாலும் நமக்கு உதவி பண்றதுக்காக வேண்டி வருது, நம்மளோட சாய்ஸ் அதை எந்த அளவு எடுத்துக்கிறது, 10 மில்லி எடுத்துக்கணுமா இல்ல வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணுமாங்கிறது நம்மளோட சாய்ஸ், நம்மளோட தேவையை பொறுத்து, நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து. அதுக்கு மேல அதுக்கு அங்க ஒன்றும் வேலை இல்லை, நம்ம அதை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எச்சரிக்கை உணர்வே வரக்கூடாது அல்லது வந்தாலே அது வந்து 100% உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து தப்பானது தான்.
அதை சொல்லவே முடியாது இல்லையா. ஒரு எச்சரிக்கை உணர்வு வருதுன்னா கட்டாயம் ஏதோ ஒண்ணு கெட்டது நடக்க போகுதுங்கிறதுக்காக தான் வருது, அது கெட்டதுதான் அப்படின்னு கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்க தேவை. அட் த சேம் டைம் ஐயோ அதை கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ பட் அது வருது, ஸோ ஏதோ ஒண்ணு சொல்ல வருது, அப்ப ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம பாத்துக்கலாம். முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது தாட் கிடையாது அப்படிதானே? முன்னெச்சரிக்கை உணர்வுங்கிறது ஒரு ஃபீலிங், அதுக்கு முன்னாடி அது ஒரு தாட்டா தான் வரும், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தான் அது வரும். ஓகே ஓகே ஓகே. அப்ப அத வந்து நம்ம திங்க் பண்றது தப்பு இல்ல, அது சம்பந்தமா திங்க் பண்றது தப்பு கிடையாது இல்ல, அத பத்தி திங்க் பண்ணிட்டே கதை ஓட்டிக்கிட்டே இருக்கிறத விட வந்துருச்சு ஏதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நடந்து போகும்போது கூட நம்ம இப்ப வெறும் காலோட நடந்து போறோம், அல்லது ஏதோ ஒரு 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 புதர் மாதிரி இருக்க உள்ள நடந்து போறோம்னா நம்ம காலே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுச்சுன்னா டக்குன்னு நம்ம நம்ம உதறிட்டு காலை எடுப்போம் இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏதாவது பூச்சி அல்லது வந்து ஏதாவது ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம நம்மளுக்கு அந்த பாடியை அந்த அந்த சென்சேஷனை வச்சு உணர முடியுது. அப்ப டக்குன்னு பாக்குறோம், மேபி அது ஒரு தவளையா இருக்கலாம், அது மேல காலை வச்சிருக்கலாம், அல்லது அது வெறும் கல்லா இருக்கலாம். பட் நமக்கு அந்த அந்த உணர்வு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஒரு ஒரு ஜர்க் ஒரு இது பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சென்சேஷன் உணர்ச்சி அல்லது தாட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் அதுக்காக ஐயோ எங்க தொட்டாலும் அப்படி இருக்குதோ அப்படின்னு பேரனாய்ட் ஆக வேண்டாம். ஓகே ஓகே. அப்ப அது வந்து நல்ல உணர்வு தான். அது எல்லா உணர்வுமே இறை உணர்வு தான், எல்லா உணர்வுமே நல்ல உணர்வு தான். தேவைங்கிற இடத்துல தேவைங்கிற அளவுல நம்ம அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ, வெரி கிளியர். முகாம் அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே சரி, ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் இதுவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த மந்த் எண்ட் வந்து ஞான முகாம் நடக்குது, அண்ட் ஏப்ரல்ல வந்து ஞான உறுதி முகாம் நடக்குது. ஸோ முடிஞ்சவங்க திருப்பி கலந்துக்க முடியறவங்க கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எல்லாம் ஷேர் பண்றதுனா பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து ஞான மலர்வு செஷன் வந்து அதே டாபிக்ல நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆகுமா இல்ல புது டாபிக்கா என்னங்கறது வந்து குரூப்ல போடுறோம். பட் அதர் தன் தட், நம்ம என்னோட புரிதல் எப்படி இருந்தது இந்த ஜேர்னில அப்படின்னா, புரிதல் கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது புரிதலே வந்து வேற வேற ஆங்கிளில் வந்து சரியாக புரியல. அது நம்ம ஈஸியாக இருக்கிறதுனால சிம்பிளாக இருக்கிறதுனால நமக்கு அது புரிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு இது நடக்கலை, எனக்கு புரிஞ்சிச்சு மேடம் உள்ள ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு அந்த புரிதலையே இன்னும் நம்ம வந்து சரியாக ஒரு எதை புரிஞ்சுக்கிறோங்கிறதே தெரியாம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ ப்ராபப்ளி அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த அணுகுமுறையை பொறுத்து, ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுது. அவங்களோட அந்த எங்க இருக்கோங்கிறத பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நம்ம ஒன் ஆன் ஒன் டிஸ்கஸ் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலா ஒரு பிரச்சனையை பத்தி பேசும்போது, எல்லாரும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாம ஷேர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ நம்ம பர்டிகுலரா ஒரு எக்ஸ்கியூஸ் மீ ஸ்பெசிஃபிக்கா இது பண்றதுங்கிறத விட இந்த கம்யூனிட்டி ஸ்பேஸ், எல்லாரும் ஓப்பனாக ஷேர் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணுறது, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.